ஆயிடுச்சு. இல்லை இப்ப போராட வேண்டிய நிலை வந்திருக்கிறது. இப்பொழுது நான் வந்து மும்பைக்கு சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு விழாவுக்காக சென்று கொண்டிருக்கிறேன். அதனால பயமாயிடுச்சு, மன்னிக்கணும். தேவைப்பட்டால் கண்டிப்பாக அறிவிக்கப்படும். ஆனா அதே நேரத்துல விழுப்புரம் திருக்கோயிலூர்ல ஆராயின்ற பெண்ணும் அவர் மகள் தாக்கப்பட்டாங்க, மக்கள் இறந்து போயிட்டாங்க. அது பத்தி ஒரு கண்ணமும் அவங்களுக்கு ஒரு நிதியுதவியே கொடுக்கல. பாரபட்சமான செயல்முறை அப்படி இல்லைங்க. ஒன்று, நான் தனி மனிதன், கட்சிப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். அரசோ இது போயிட்டு அரசு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் பாரபட்சம் நேரமின்மையும் இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் ஃபண்ட் இல்லாம கூட இருந்திருக்கலாம். உங்களுடைய கட்சி சார்பில் போக வாய்ப்பு இருக்கா? இல்ல, ஒன்றாம் தேதி நான் எங்க போக போறேங்கிறது ஏற்கனவே நன்றி. சார், நீங்க பங்கேற்கிறீங்களா? மக்கள் நீதி மய்யம் சார்பாக யாராவது பங்கேற்பாங்களா? வாய்ப்புண்டு. மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் சென்னை விமானத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மாநில அரசு மத்திய அரசிற்கு மேலும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என அவர் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். அவர் பேசிய முழு விவரத்தை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.